முயன்றால் முடியாதிலே முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். எனக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது ட்ரிபிள்இ கோர்ஸ்க்கும் மெக்கானிக்கல் கோர்ஸ்க்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ், ரெண்டு கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணால் எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா கவர்மெண்ட் லேனான ஜாப் வந்து நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா எதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, ட்ரிபிள்இ முடித்தவங்களுக்கா இல்லை மெக்கானிக்கல் முடித்தவங்களுக்கா. சப்போஸ் நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா மெக்கானிக்கல் முடித்தா என்ன மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது, இல்லை ட்ரிபிள்இ முடித்தா என்ன மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது, ரெண்டுக்கும் வந்து என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதிகப்படியான ஸ்கோப் வந்து யாருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள்இ ரெண்டில் வந்து எது சூஸ் பண்ணலாம், எது சூஸ் பண்ணால் அதிகப்படியான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெண்டும் எது ரிலவெண்ட்டான ஒரு ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரியான டிஃப்ரென்ஸ் செஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தா இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுற ஒரு கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் இன்ஜினியரிங் முடிச்சா ஜாப் கிடைக்காது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் அது வந்து உண்மைதான், நிறைய பேர் வந்து ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க. ஒரு வருஷம் பார்த்தா கிட்டத்தட்ட 15-16 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் மட்டும் இன்ஜினியரிங் முடித்து வெளியே வராங்க. எல்லா ஸ்ட்ரீமும் சேர்த்து வந்து பார்த்தோம்னா அரியர் இல்லாமல் 15-16 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் முடித்து வெளியே வராங்க. பட் அதில் வந்து ப்ராப்பரான ஜாப், அவங்க படித்த ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடான ஜாப் ஒரு 15-20% தான் கிடைக்குது. அந்த மாதிரி வந்து நமக்கு சர்வேலாம் வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம படித்த ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டான ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படின்னா நம்ம பேசிக்காக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போதே நம்ம என்ன மாதிரியான கோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இன்ஜினியரிங் பொறுத்தவரை எல்லா ஃபீல்டுமே ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக போகணும் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இதுமாதிரிலாம் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா இசிஇ ட்ரிபிள்இ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணலாம். இசிலாம் சூஸ் பண்ணால் பார்த்தோம்னா நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் ஜாப்புக்கு போகலாம், கோர் கம்பெனிக்கும் ஜாப்புக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஃபீல்டு ரெண்டு ஃபீல்டுமே இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் இசி வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மெஷின்ஸ் மேலாம் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து அது மாதிரியான சிவில் ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் இன்னும் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குது அப்படின்னு பார்த்து வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கேரியர் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோர்ஸ் படிக்கும்போதே வந்து பார்த்தா பேசிக் கான்செப்டும் நல்லா தரவா படிங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து அந்த ஃபீல்டில் நீங்கள் ட்ரிபிள்இ சூஸ் பண்ணலாம், மெக்கானிக்கல் சூஸ் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபீல்டு ரெலவெண்ட்டாக ரீசெண்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதில் வந்து நல்லா அப்டேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஜாப் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவுக்கு உங்கள் ப்ரொஃபஷனலுக்கு ரிலேட்டான ஜாப்பை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிபிள்இ அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன பற்றி படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபிள்இ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் பற்றி படிப்பீங்க, எலக்ட்ரானிக்ஸ் பற்றியும் படிப்பீங்க, எலக்ட்ரிக்கல் காம்போனன்ஸ் பற்றி படிப்பீங்க, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் என்னது இந்த மாதிரியான டாபிக் தான் இதோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க. இதோட யூசஸ் என்ன, என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இதில் ரீசெண்ட் டெக்னாலஜி என்னது இந்த மாதிரியான டாபிக், அது மட்டும் இல்லாமல் சர்க்யூட்டில் எப்படி இருக்குது இந்த மாதிரியான டாபிக் தான் ட்ரிபிள்இ பொறுத்தவரையும் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. இதுவே மெக்கானிக்கல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு எனர்ஜி பவர், அந்த பவர் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எப்படி நடக்குது, ஒரு மெஷின்ஸை எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அந்த மெஷினுக்கு என்ன மாதிரி டூல்ஸ் அது மட்டும் இல்லாமல் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மெஷின்ஸ்லாம் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான டாபிக்லாம் வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ட்ரிபிள்இ அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி டிசைன் பண்ணலாம், அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம், எப்படி டெஸ்டிங் பண்ணலாம், அதை எப்படி குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாதிரியான டாபிக் தான் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சிலபஸில் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலவெண்ட்டான டாபிக் தான் உங்கள் சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே மெக்கானிக்கல் அப்படின்னு எடுத்துகிட்டோம் மெஷின்ஸ் டூல்ஸு எக்யூப்மெண்ட் இது ரிலவெண்ட்டான டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அந்த டிசைன் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி ரிசர்ச் பண்ணி மேபி இன்னும் வந்து காம்பாக்டாக கொண்டு வரலாம், அதை எப்படி டெவலப் பண்ணலாம் இந்த மாதிரியான டாபிக் தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் பொறுத்தவரையும் கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஆட்டோமேஷன் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு மெஷின் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து சென்சார் அது மட்டும் இல்லாமல் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஆட்டோமேஷன் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் பிரான்ச் தான் வந்து பார்த்தா மெக்கட்ரானிக்ஸ் சொல்லலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இருக்க ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த மாதிரியான ஃபீல்டாக வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரோட கொஞ்சம் அட்வான்ஸ் பிரான்ச் தான் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நானோ டெக்னாலஜி பற்றி படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக நிறைய டாபிக் உங்களுக்கு மெக்கானிக்கல் பொறுத்தவரையும் கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எப்படி
வந்து அட்மிஷன் வாங்கலாம், என்ன மாதிரி தான் எலிஜிபிள் வேணும், இந்த மாதிரி தான் மெக்கானிக்கல் நான் சூஸ் பண்ணணும், ட்ரிபிளி நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா என்ன மாதிரி தான் எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தா, ரெண்டுக்குமே வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான ஒரு குரூப் வந்து எடுத்துருக்கணும். அது பயாலஜியாக வேணாலும் இருக்கலாம், கம்ப்யூட்டராக வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என்ன அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாலும் பேசிக்காக அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தா நீங்கள் ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடிஸ் இந்த மாதிரினா காலேஜெலாம் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம், ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் மூலிமா ஐஐடி என்ஐடி இந்த மாதிரியான காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம். நிறைய டாப் லெவல் காலேஜ்லாம் இந்த மாதிரியான கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தா இந்த பேசிக் லெவல் கோர்ஸாக இருக்க இசிஇ ட்ரிபிள்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா எல்லா டைப் ஆஃப் காலேஜ்லேயுமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடிஸ்லாம் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜேடபிள்யூ மெயின் இந்த மாதிரியான நேஷனல் எக்ஸாம் எழுதி தான் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்க முடியும். இதுவே வந்து பார்த்தா தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிம்பாங்க, TNEA அப்படிம்பாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் பேஸில் ப்ளஸ் டூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, அது பேஸில் வந்து கட் ஆஃப் போட்டு உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுவே SRM ஹிந்துஸ்தான் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா VIT இந்த மாதிரினா டாப் லெவல் காலேஜ் தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தா ஓனாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அது பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா காலேஜிலுமே இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துட்டாவே உங்களுக்கு ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு விதமான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த காலேஜில் எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணும் விரும்புகிறீங்களோ அங்கே என்ன அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அப்படி இல்லைனா கவுன்சிலிங் பேசினா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபீஸ் லெவல் ரெண்டுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஃபீஸ் லெவல் பொறுத்தவரை ரெண்டு கோர்ஸுமே ரொம்ப உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தா பர் இயருக்கு ஒரு 1 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தா நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக அமையும் உங்களுக்கு. காலேஜ் பொறுத்து தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபீஸ் வாங்குவாங்க. இந்த கோர்ஸ் பொறுத்து வந்து பார்த்தா மெக்கானிக்கலுக்கு அதிகம் ட்ரிபிள்க்கு கம்மி, இல்லை ட்ரிபிள்க்கு அதிகம் மெக்கானிக்கல் கம்மி அப்படிலாம் நம்மளாலும் சொல்லவே முடியாது. ஓரளவு ரெண்டுக்குமே ஈக்குவலான ஃபீஸ் தான் எல்லா காலேஜ்லேயும் வாங்கிட்டு இருக்காங்க. காலேஜ் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது இந்த மாதிரியான ரெண்டு கோர்ஸுக்குமே அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டுமே பேசிக் லெவல் கோர்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்க கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் இன்ஜினியரிங் முடித்தா ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஜினியரிங் முடித்தவொடனே எல்லாரும் வந்து டைரக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணி யாருமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. அதனால் வந்து பார்த்தா உங்கள் ஃபீல்டு ரெலவெண்ட்டாக நீங்கள் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃபீல்டு ரெலவெண்ட்டாக பேசிக் கான்செப்ட்லையும் அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டெக்னாலஜியும் நீங்கள் அப்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜாப்பே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ட்ரிபிள் இ கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா இங்கே ஒரு டெலிகம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டான கம்பெனியில் வந்து இங்கே ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய ப்ரைவேட் பப்ளிக் கம்பெனிஸ் டெலிகம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான கம்பெனியில் இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான கம்பெனியில், இல்லை எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் பற்றிய அந்த ரிசர்ச்லாம் நடக்கும் அந்த மாதிரியான ரிசர்ச் லெபார்ட்டரிஸில், இல்லைனா வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெலவெண்ட்டான கம்பெனிஸில், ஏன்னா எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெலவெண்ட்டான கம்பெனிஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த ஏரோப்ளேன் ஏரோஸ்பேஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான கம்பெனியில் கூட வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொடக்ஷன் ரெலவெண்ட்டான கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பண்ணுவாங்க அந்த மாதிரியான கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் MEMTECH PhD இதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்கெலாம் வந்து பார்த்தா உங்களுக்கு டீச்சிங் லைனில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான எல்லா கம்பெனியிலுமே முக்கியமாக கோர் கம்பெனியில் நிறைய ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெக்கானிக்கல் முடிச்சா எந்தெந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக இப்போ வந்து பார்த்தா ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லா டிவைசஸுமே வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஹோம் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிட்டுருக்கு. அதனால ஆட்டோமேஷன் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஹை லெவல் சேலரி கூட நீங்கள் வாங்க முடியும். ஸோ ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரோபோட்டிக்ஸ் ரெலவெண்ட்டான இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மெஷின்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுற கம்பெனி, ஸோ அந்த மாதிரியான கம்பெனியில் அது டிசைன் ரெலவெண்ட்டான கம்பெனி அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ ரெண்டையும் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நிறைய ப்ரைவேட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் அதுக்கெலாம் வந்து பார்த்தா நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். உங்கள் ஃபீல்டு ரெலவெண்ட்டாக ஒரு ரீசன்ட் டெக்னாலஜியை சூஸ் பண்ணி அதில் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ரைவேட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடீஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டுக்குமே வந்து பார்த்தா நீங்கள் MEMTECH பண்ணலாம், MBA பண்ணலாம், MEMTECH கம்ப்ளீட் பண்ணிட்டு PhD கூட வந்து பண்ணலாம். MEMTECHலாம் வந்து பார்த்தா நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி போகலாம், அப்படி இல்லைனா தமிழ்நாட்டு லெவலில் டிரான்சிட் எக்ஸாம் எழுதி போகலாம். இது மூலிமா வந்து பார்த்தா டாப் லெவல் காலேஜில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் சேலரி பேக்கேஜும் நல்ல லெவலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. எம்இஎம் டெக் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பைப்பிங் ரெலவெண்ட்டாக பண்ணலாம், மெக்கட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாக பண்ணலாம், ஏரோஸ்பேஸ் ரெலவெண்ட்டாக பண்ணலாம், கேட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எம்இஎம் டெக்கில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் என்ன சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணி படிக்கலாம், லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எம்பிஏ பொறுத்தவரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். நீங்கள் மெக்கானிக்கல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவே நீங்கள் ட்ரிபிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எம்இஎம் டெக் பொறுத்தவரையும் நீங்கள் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம், விஎல்எஸ்ஐ படிக்கலாம், எம்பெடட் படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா டெலிகம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது, பவர் ரெலவெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான எம்பிஏ வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். நீங்கள் எம்பிஏ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணலாம், அப்படி இல்லைனா எம்இஎம் டெக் முடிச்சுட்டு கூட பிஹெச்டி வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது, ட்ரிபிள் முடிச்சவங்களுக்கா மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கா அப்படின்னு கேட்டோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தா ரெண்டு பேருக்கு ஈக்குவலான ஜாப்ஸே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஈக்குவலான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இந்த மெக்கானிக்கல் அப்படின்னு எடுத்துக்கும்போது ட்ரிபிள் விட ஒன்று ரெண்டு பொசிஷன் வந்து அதிகமாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ரெண்டு பேருக்குமே வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் ஈக்குவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே தந்துகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் யூபிஎஸ்சிலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய எக்ஸாம். ஸோ இந்த மாதிரினா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு மெக்கானிக்கல் முடிச்சவங்க, சிவில் முடிச்சவங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா ட்ரிபிள் முடிச்சவங்க இவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம், இசி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஜாப்புக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாமுக்கு மெக்கானிக்கல் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், ட்ரிபிள் முடிச்சவங்களுக்கும் அப்ளை பண்ணலாம். பட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வேகன்சி வந்து கேட்பாங்க உங்களுக்கு, பவர் டிபார்ட்மெண்ட்டில், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மெக்கானிக்கல் அப்ளை பண்ணலாம், ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ட்ரிபிள் அப்ளை பண்ணலாம், ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தா மெக்கானிக்கல் ட்ரிபிள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோம்னா ட்ரிபிள் முடிச்சவங்களுக்கு அதிகப்படியான வேகன்சி இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். முக்கியமாக அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி இபியில், இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல மெக்கானிக்கில் விட ட்ரிபிளுக்கு அதிகப்படியான வேகன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா மெக்கானிக்கல் முடித்தாலும் சரி ட்ரிபிள் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் பேசிக் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்யூ கம்பெனிஸ்லையும் நிறைய ஜாப் மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கும் ட்ரிபிள் முடிச்சவங்களுக்கும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இசி இவங்களுக்கு தான் வந்து பார்த்தா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸில் அதிகப்படியான ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியில் நீங்கள் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் ஒன்று வந்து கேட் எக்ஸாம் எழுதி போகலாம், கேட் எக்ஸாமோட ஸ்கோரை யூஸ் பண்ணி ஒரு சில கம்பெனியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு சில கம்பெனி பார்த்தோம்னா டேரெக்டாக எக்ஸாம் வச்சு அது மூலிமா கூட வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி போகலாம். ஒரு சில கம்பெனி டாப் லெவல் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக கூட அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து ஜாப் வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி. ஸோ இந்த மாதிரியான மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா மெக்கானிக்கல் முடிச்சவங்களையும் ட்ரிபிள் முடிச்சவங்களையும் ஜாப்புக்கு பிஎஸ்யூ கம்பெனிஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில கம்பெனி என்னென்ன அப்படின்னு பார்த்தா பெல் கம்பெனி, கோல் இண்டியா, அப்புறம் கெயில் கம்பெனி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பாரத் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்என்எல், அப்புறம் வந்து பார்த்தா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். இந்த மாதிரி நிறைய கம்பெனி ட்ரிபிள் முடிச்சவங்க, மெக்கானிக்கல் முடிச்சவங்க இவங்களெல்லாம் வந்து பிஎஸ்யூ கம்பெனிஸ் வந்து ஜாப்புக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா ட்ரிபிள் பெட்டரா இல்லை மெக்கானிக்கல் பெட்டரா அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டுமே வந்து பார்த்தா நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ரெண்டுக்குமே வந்து நிறைய ஜாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு மெஷின்ஸ் ரிலேட்டடாக அதில் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும், புதுசாக கண்டுபிடிக்கணும், அதை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மேலே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் வந்து ட்ரிபிள் வந்து சூஸ் பண்ணலாம். பட் எது சூஸ் பண்ணலாம் பேசிக் கான்செப்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டெக்னாலஜியில் அப்டேட்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஜாப்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.